வணக்கம் ஆர்ஜே கிஷோர் ஹிந்திக்கு வந்து திருப்பாவையின் ஆறாவது பாடல் அதாவது பள்ளி எழுச்சி பாடல்கள் அதோடைய துவக்கம் இது இந்த பள்ளி எழுச்சி அப்படின்னாலே தூங்குறவங்களை எழுப்புறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஸோ முதல்ல நம்ம கேட்ட ஐந்து பாடல்களும் வந்து பெருமாளை பற்றிய பாடல்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி எழுச்சி பாடல்கள் அப்படின்னா காலையில் முன் எழுந்து விட்ட பெண்கள் இன்னும் தூங்குகிற பெண்களை எழுப்புகிறார்கள் இதாக வந்து இந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணுறாங்க அதாவது காலையில் அனைவரையும் எழுப்புவதாக இந்த முதல் பாடல் வந்து தூங்குகிறது ஓகே பள்ளி எழுச்சி பாடல்கள் அதாவது உள்ளே உறங்குபவர்களை வெளியே இருந்து அழைப்பவர்களுக்கும் நடக்கிற உரையாடல் உள்ளே தூங்குறாங்க வெளில வந்து எழுந்துவிட்ட மக்களை வந்து எழுப்புகிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு உரையாடல் தான் வந்து ஒரு நாடக போக்கு மாதிரியான ஒரு பாடல்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது புல்லும் சிலம்பினகான் புல்லறையின் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி ஓச்சி வெள்ளத் தலவையில் துயிலமர்ந்த விக்னே உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியந்த பேரரமும் உள்ளம் குளிர்ந்து குளிர்ந்தேருவோர் ரொம்ப இந்த இந்த பாட்டு இந்த புல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் அதுதான் அந்த புல் இந்த எந்திரன் டூ படத்தில் கூட அந்த பறவைகளை வந்து காப்பாற்றிக்கிற மாதிரி அந்த ஹீரோ வந்து அவ்வளோ கஷ்டப்படுவார் இந்த புள்ளினங்கால் அப்படின்னு ஒரு அற்பமான ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா அந்த பறவைகள் தான் புல்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த புல் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து காலங்காலத்தில் உடனே கீச்சு கீச்சின்னு சத்தம் போட்டே இருக்கும் இல்லையா அந்த சேவல் கூவுவதற்கு முன்னாக வந்து இந்த பறவைகளின் ஒரு ஒரு சலசல பொலி வந்து கேட்க ஆரம்பிச்சிடும் இல்லை இந்த நம்ம இப்போ வந்து நிறைய வந்து இந்த செல் டவரு நிறைய விஞ்ஞானம் வளர்ந்துச்சு அதனால் பறவைகள் எதுவுமே வந்து கம்மியாகிடுச்சு குருவியெலாம் பார்க்கவே முடியல குயில்களோ குருவிகளோ பார்க்க முடியல அந்த காலத்தில் ஆயுப்பாடலை கேட்கவா வேணும் அந்த மாதிரி ஏன்னால் பறவைகள் கலாசாக இருந்தவொடனே அப்படியே கேரமாக சந்தம் போட்டே இருக்கும் இல்லையா புல் சிலம்புதல் அப்படின்னாக்கா அழகாக ஒலித்தல்னு அர்த்தம் இல்லையா இந்த பறவைகள்லாம் தான் காலையில் எழுந்துவிட்டு விட்டு அந்த சத்தம் சத்தம் ஒன்று உனக்கு கேட்கலையா கருடனின் ஆலயம் அந்த பக்கத்தில் இருக்குது அந்த கோயில் இருக்குது அந்த அந்த ஆலயத்திலேருந்து விழுகிற சங்கொலி எழுந்துங்க எழுந்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சங்கொலி கேட்குமா கத்தலை அந்த சங்கொலி வந்து உனக்கு கேட்கலையா இந்த மாதிரி வந்து இந்த ஒரு ஜோக் மாதிரி சொல்கிறாங்க பேபிஷன் மாதிரி தூங்குறியே ஓகேவா நம்முடைய சக்க நம்ம சங்கு சக்கர தாரி இருக்கார்ல கிருஷ்ணர் அவர் வந்து சக்கர வடிவாக திருட்டுத்தனமாக தன் அழிக்கு வந்த சகடாசுரனை குழந்தையாக இருக்கும்போதே தன் திருவிடிகளால் உதைத்தவன் ஓகேவா அதே மாதிரி பூதனையை பால் குடிக்கிற மாதிரி அவளை அழித்தவன் ஓகேவா அந்த மாதிரியான ஒரு கண்ணன் பார்க்கடலில் வெள்ளத்தில் ஆதிசேஷன் மேல் யோக நித்திரை கொண்டவன் அவன் விட்டானவன் அவனை வந்து நம்ம சேவிக்க போகிறோம் ஓகேவா அதுவும் உனக்கு புரியலையா அப்புறம் வந்து பாருங்கள் இது புரியலையா உனக்கு நம்முடைய முனிவர்களும் யோகிகளும் காலகாலத்தில் எழுந்த உடனே பெருமாள் சன்னதி நின்று அரி அரி அரின்னு நின்று பாடுறாங்களே அதுவும் உன் காதலப்படையில்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நான் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அவங்களை எழுப்புகிறாங்க இல்லையா ஆனால் அந்த பொண்ணு உள்ளே தூங்குகிற ப பொண்ணுங்க எப்படி தூங்குறாங்கன்னா கண்ணனின் நினைவாக ஓகேவா அப்படியே அசையாமல் பந்து படுத்துட்டுருக்காங்களா அப்படியே வந்து அவனை அவன் கண்ணனுடைய ஞாபகமாகவே இல்லையா அதனால் வந்து பறவைகள் ஒலி கேட்கல சங்கின் ஒலி கேட்கல அப்புறம் வந்து பெருமளை பற்றி நான் அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அதுவும் கேட்கல முதியவர்கள் வந்து அரி அறி அறின்னு சொல்கிறாங்க அதுவும் வந்து குளிர்ச்சியாக ஒலிப்போது அதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி இந்த வெளில எழுதுறாங்க தெரியுமா அவங்களாம் எழுப்புறாங்க ஐய்யே சீக்கிரம் டைம் ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சு வா அப்படின்னு சொல்லி கேட்பேன் கூட இந்த சினிமாக்கெலாம் போகும்போது தூங்கிட்டு இருப்பாங்க அவசரம் இருக்குல்ல வா 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 சொல்லி அந்த மாதிரியான ஒரு சம்பாஷணி நடக்குது இல்லையா வந்து இந்த பாட்டை ரொம்ப விசேஷம் அதுவும் எப்படி ஓகே பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிள்ளாய் எழுந்திராய்னா இந்த கொங்கு நாட்டை தான் வந்து பெண்களை வந்து பிள்ளை பிள்ளைன்னு சொல்லுவாங்க என்னப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரியான கொங்கு நாட்டில் இதை வந்து ஆண்டாள் வந்து பய பயன்படுத்துவதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதை பிள்ளாய் எழுந்திராய்னா தயவுசெய்து எழுந்திரும்மா ரொம்ப நல்ல புண்ணு இல்லை செல்ல சீக்கிரமே வாமா அந்த மாதிரியான ஒரு கனிவான ஒரு அழைப்பு சீக்கிரம் எழுந்து எழுந்துக்கும் அந்த வந்து அம்மா மணி ஆடுத்துமா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுமா நம்ம பாஸ் ஆக்டுமா அந்த மாதிரி ஒரு கனிவாக வந்து தூங்குற அவங்களுடைய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எழுப்புற மாதிரி என்ன பாடல் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா புல்லும் சிலம்பினகான் அதுலேருந்து எடுத்துப்போமே ஓகேவா பறவைகள் வந்து எப்போவுமே வந்து காலையில் வந்து ஒளி எழுப்போம் இல்லையா இந்த இறை தேடும் போது சத்தம் எழுப்போம் ஓகேவா ஆனால் புல்லும் சின்னமே தான் காண் ஏன்னு சொல்கிறாங்க ஏன் இந்த புல்லும் சிலம்பிதான் கேளுன்னு ஏன் சொல்ல சத்தத்தை வந்து காதாக கேட்கும் இல்லையா ஆனால் அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்புமிக்க ஊர் ஆயரப்பாடி அதை வந்து எல்லா வீட்லேருந்து அந்த பறவைகள்லாம் போகிறதும் வரதையும் எல்லா காட்சிகளையும் வந்து வீட்லேருந்து படுத்துனே பார்க்கலாமா ஓகேவா அது வந்து ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க அவங்க அந்த மாதிரி அதனால தான் புல்லும் சின்னம் தான் அதே பண்ணாலே பார்ப்பா பறவைகள்லாம் போகிறத பாரு ஏந்துக்கோ அது மாதிரி சொல்கிறாங்க கேளு கூட சொல்ல ஓகேவா அப்புறம் புல்லறையன் கோயில் புல்லறையன் அப்படின்னா புல்லுனா பறவை பறவை என்ன பறவைகளின் ராஜா அப்படின்னு அர்த்தம் பறவைகளின் ராஜா யார் கருட பகவான் இல்லையா கருடன் யார் பெருமாளுடைய வாகனம் பறவைகளுக்கெல்லாம் அரசன் கண்ணனுடைய வாகனம் இல்லையா அவருடைய சன்னதியிலேருந்து காலங்காலத்தில் அப்படியே சங்கு ஒலிக்குது இந்த எல்லாருமே காலத்தில் எழுந்துக்கும் போது ஒரு சங்கு ஒலி இருக்கும் இல்லையா அது வந்து நம்ம கருணனுடைய சன்னதியிலேருந்து ஒருக்குது அது வந்து ஸ்டார்ட்டாக வந்து சிறு ஒலியாக ஒலிக்குது அப்புறம் வந்து கேட்கல கேட்கலன்னு பேரரவம் அரவம்னா பயங்கர சவுண்டோட பேரரவம் அப்படின்னா பயங்கர சவுண்டோட வந்து ஒலிக்குது அந்த அந்த சங்கொலி கேட்குது பெரும்பாலும் எழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கொலி கேட்குது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இந்த பெரியவர்கள் வந்து ஆண்டாளுக்கு வந்து சங்கின் மேலும் மிகுந்த ஈடுபாடு உண்டு அப்ப பாஞ்ச சென்னை அப்படின்றாங்க போல போல உள்ள சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே அப்படின்றாங்க நிறைய சங்கு மேலே ரொம்ப ஈடுபாடு உண்டா அது சங்கு வந்து பாத்தீங்கன்னா ப பரணவ வடிவமாக இருப்பது சங்கு என்பது பரணவ வடிவமாக இருப்பது வெண் சங்கு இல்லை வெண்மை வந்து தூய்மையின் அடையாளம் இல்லையா சாத்துவ குணம் கிடையாது சாந்தத்தை விளக்குவது ஸோ அதனால் அந்த சங்குடைய ஒளியை வந்து உனக்கு கேட்கலையா பில்லா எழுந்துற அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பேய்மூலை நஞ்சுண்டு சரி எழுந்துருன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து ப பார்த்து நீ இருக்கா அவள் எழுப்ப முடியல சரி இவளுக்கு ஒரு டெஸ்ட்டு வைப்போம் இவருக்கு வந்து ஒரு ஒரு அலர்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு இது பார்க்க நீ வந்து எழுதுக்கலையோ அங்கே கண்ணனுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆகிட்டு தெரியுமா உனக்கு அந்த தெய்வ ஒரு அரச அரக்கன் வந்து வந்துட்டான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூதனின் ஒரு அரைக்க வந்துட்டால் இது ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக கிருஷ்ணரை வந்து பாடுபடுத்த போகிறாங்க சீக்கிரம் எழுந்துரு அந்த மாதிரி அவங்க பயமுத்தி ஏற்படுறாங்க அப்படி கண்ணனை பற்றி சுனாலாக எழுந்து ஏந்து அவருக்கு அவனுக்கு என்ன ஒரு ஆபத்து அவள் சின்னவனாக இருக்கும்போது பூதனை என்கிற ஒரு அறைக்கு வந்து பால் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு சின்ன பொண்ணாக மாதிரி பால் கொடுக்குற மாதிரி வந்து அவனை வந்து கொல்ல பார்க்குறா கண்ணன் வந்து அப்படியே வந்து பால் சாப்பிட்ற மாதிரி வந்து அப்படியே வந்து பால் சாப்பிட்ற மாதிரி பாரி அவளோட உயிரை வந்து எடுத்து விட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க தாய் முளைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர் நடையிட்டு சென்று அதாவது வந்து அவருடைய பாட்டு அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும் அதை வந்து அரைக்கின்னு அது அவன் நம்பணும் இல்லை இது குழந்த அது எப்படி போதான் பால் சாப்பிட்ற கூப்பிட்றான்னு சொன்னி தளர் நடை மெதுவாக மெதுவாக அப்படியே நடந்து 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 போயிட்டு அப்புறம் வந்து அமுதிருக்குன்னு நினச்சின்னு அது போகுது தவழ்ந்து தவழ்ந்து போதான் குழந்தை இல்லையா இதே பாட்டு வந்து தளர்நடை நடவானோன்னு சொல்லி அங்கே இன்னொரு பாட்டு இருக்குது குலசைகோட ஒரு பாட்டு இது வந்து ரொம்ப அழகான பாட்டு தாய்மொழிப்பாலில் முதுருக்க தவழ்ந்து தடர் நடையிட்டு சென்று அந்த மாதிரி இன்னும் சென்றாக கார் கிருஷ்ணரும் ஓகேவா அது மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகே அதே மாதிரி அங்கே வந்து ராமாயணத்தில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வதமே அரக்கர் வதமே வந்து அங்கே ஒரு பெண் தாடகை இங்கே வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரக்கர் வதமே வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா பூனை ஸோ ரெண்டு பேரும் அறக்கிகள் ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து எப்போவுமே ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் ஒரு செம்ம கனெக்ஷன் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சகடம் கலக்கிழையை காலோச்சி சரி அவள் கொண்டுட்டான் அவள் வந்து சாவச்சாச்சு அடுத்து என்ன பண்ணுறான் கம்சன் அடுத்த ஒன்று அனுப்புறான் எப்படி ஒரு சகடாசுரன் அப்படிங்கிற ஒரு சக்கர வடிவத்தில் என்ன தமாஷனா சக்கர வடி சக்கரத்துமே சகர் சக்கரமே கேள்வி வச்சுருக்கிறதுக்கு வச்சுக்கிற ஒரு பெருமாளுக்கு வந்து சக்கர வடிவில் வந்து ஒரு அரக்கன் வரான்னா அந்த திருப்பதிக்கே லட்டுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி அவருக்கே தே கேள்வி சக்கரம் இருக்குது அவரை போய் சக்கர வடியில் கொல்ல முடியுமா ஆன பண்ணுறான் அவன் சக்கர வடியில் வந்து அந்த குழந்தைய மேலே கொல்ல வரான் அப்போ பெருமாள் வந்து இந்த பால்லாம் சாப்பிட்டா குழந்தை அழுது தெரியுமா ஓகே அந்த மாதிரி பால் சாப்பிட்லாம் பசிக்கிறது என்ன பண்ணுவோம் குழந்தை வந்து வேகமாக அழுது அந்த அவன் வந்து அழிக்க அழிக்க வரான் அந்த திருவடிப்பட்டு க சக்கரை வந்து தூள்துளாக போச்சான் க க கள்ளச்சக்கடம் கலக்கழியே கால வச்சு திருவடிகளால் வழித்தான் அவனுக்கு ஒரு பெருமை வேறு அந்த பெருமாளுடைய திருவடி வந்து அவனை சக்கரை தமிழில் படணுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மோச்சம் கூட கிடச்சிடலாம் இல்லையா திருவடிகளால் உதைத்தார் பெருமாள் கள்ள கள்ளச்சக்கடம் கலக்கழியே கால வச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுடைய திருவடி பெருமையை பற்றி ஆண்கள் பேசுகிறார் இந்த பெருமாள் யோசிச்சானா என்னோட அது நம்மளும் வந்து எல்லா ஜனங்களும் வந்து சேவிக்கிறாங்க நம்முடைய திருவடியில் நம்புகிறாங்க முதல்ல வந்து நமக்கே நம்மளுடைய திருவடிக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு யார் மூலமாக சகடாசரம் மூலிமா சரி அதை வந்து நம்ம திருவடி வந்து ரொம்ப ப பக்கிரமாக பக்கிரமாக மொத ப்ரூஃப் பண்ணி ஆனோம் இல்லையா திருவடி வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியானுல்ல நமக்கு தனக்கே சோதனையை வைத்து கொண்டான் கண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு தாத்பரியம் சொல்கிறாங்க ஸோ அவனை உதைச்சி என்னுடைய திரு திருவடியால் என்னைக்க திருவடிகள் சரண சரணடைந்தால் வந்து நான் வந்து ஒன்று பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு கான்செப்ட் இருக்குது ஓகேவா ஸோ வெள்ளத்தில் துயில வந்த வித்து அடுத்தது ஓகேங்களா ஏதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் மேலே வெள்ளம்னால் வந்து இந்த பா வெள்ளை வெள்ளை கலரெலாம் இருக்கிற வந்து ஒரு நல்ல ஒரு வெள்ளமாக இருக்கிற ஒரு கடல் இல்லையா அந்த கடல் மேலே வந்து பாம்பை மத்தியாக விரித்து நித்திரையை கொள்ளும் பரமன் ஆக்சுவலாக வந்து பீச்சே வந்து கடலே வந்து பெரிய குளிர்ச்சி நாகம் வந்து அதை விட குளிர்ச்சி அதில் வந்து அப்படியே தூயில் துயிலாக படுத்துனே வந்து யோக நித்திரையை கொள்கிறான் பெருமள் பெருமாள் வந்து என்றைக்குமே வந்து உட உறங்குவதே கிடையாது ஓகே யோக நித்திரை அதாவது இந்த அங்கேயும் ஒரு நடிப்பு தான் ஓகே உறங்கும் உறங்குற மாதிரி உறங்காத மாதிரியான ஒரு யோக நித்திரை இல்லையா ஏன் தெரியுமா அவன் வந்து உறங்குவதே இல்லைங்க அவருடைய சிந்தனை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பக்தர்களுக்கு எப்படி உதவலாம் அவர்களை எப்படி தடுத்து ஆட்கொள்ளலாம் பற்றியே சிந்தனை இருக்கிறதுனால இன்றைக்குமே பெரும்பாலும் வந்து யோக நித்திரை தான் கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அது ஒரு ஒரு விதமான ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க அதே மாதிரி வித்துன்னா தெரியும் அவங்களுக்கு வித்தைனா விதை இல்லையா ஒரு சாதாரண விதையை வந்து நீர் நெருப்பாங்கான நிலத்தில் வந்து விதைப்பாங்க அப்போ தான் வந்து செடி முளைக்கும் ஆனால் அந்த வித்து அதாவது வெள்ளத்து அந்த வித்துங்கிறது யார் நாராயணன் அந்த வித்தை எங்கே உறங்கி கொண்டு இருக்குது வெள்ளத்திலே இருக்கு எங்கே கடல்லே இருக்கு அப்போ அந்த வித்து வந்து எப்படி எப்படி வந்து முளைக்கும் பாருங்கள் அதாவது ஆலம்பர வித்தின் அறங்குரலானான் அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்கிறாரு நாமாவர் என்ன சொன்னார் முதல் தனி வித்தேயோ அப்படிங்கிறது என் பெருமாளை பற்றி சொல்கிறார் ஸோ ஒவ்வொருத்த கொண்டு ஒரு ஒரு மாதிரி வந்து இந்த வித்தை பற்றி விதையை பற்றி பேசுகிறாங்க அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அந்த பறவைகளோட ஒளி அப்புறம் அடுத்தது வந்து சங்கினுடைய ஒளி அப்புறம் பூதைக்கு அழித்தவன் அந்த வந்து சகடாசுரனை உதை எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க அப்படியே அந்த பொண்ணு வந்து எழுந்துக்கு வேலை அப்படின்னா சொல்கிறாங்க இந்த யோகிகளும் முனிவர்களும் வந்து பெருமாளுடைய சன்னதிக்கு போய் ஹரி 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 கூப்பிட்றாங்க பாருங்க அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் ஒரு இந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முனிவர்களும் யோகிகளும் அப்படின்றாங்க முனிவர்கள்லாம் யார் மனத்தால் எண்ணி தியான நிலையில் இருப்பவர்கள் யோகிகள்னால் யோகம் போன்ற செயல்களால் வந்து இறைவனை அடைய பயில்பார்கள் இதான் வந்து யோகிகளுக்கும் முனிவர்களுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இல்லையா கண்டிப்பாக அந்த யோகிகளும் வெள்ளை எழுந்து அரியின்ற பெறமும் உள்ளம் குளிர்ந்து அப்படி குளிர்ச்சியாக வந்து பெருமாளை பற்றி பாடும்போது உள்ளம் குளிர்ந்து குளிர்ந்தேயிலோர் எம்பாவை மாதிரி நான் சொன்னேன் இல்லையா செப்பேயிலோ உறங்கியலோ மாதிரி குளிர்ந்தேல் எம்பாவை அந்த அந்த அற்புதமான ஒரு அரிசி திருநாமம் வந்து உங்கள் காதில் விடும்போது மனசும் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா அதாவது இந்த இந்த பாடல்கள்லேருந்து இருந்து ஒரு ஒரு ப பத்தர்களை எழுப்புவது இல்லையா அது வந்து ஆறு முதல் ஒரு பதினஞ்சு பாட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பாவில் வந்து ஆழ்வார்களை வந்து எழுப்புகிறாங்க சொல்லி ஒரு ஒரு ஐதீகம் இருக்குது அது ஆழ்வார்கள் வந்து அவங்கள போய் எழுப்புறது வந்து ஒரு கான்செப்டாக இருக்காது இல்லையா அது நல்லா இருக்காது அந்த பக்தர்கள் வந்து எழுப்புவது ஆழ்வார்களை வந்து பக்தர்கள் வடிவில் வந்து ஆண்டாள் பார்க்குற மாதிரியும் அவங்கள எழுப்புற மாதிரி ஆழ்வார்களையும் வந்து ஒரு ஒரு காஷன் கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது ஒரு பக்தி ஆழ்வார்கள் மேல் கொண்ட ஆண்டாள் கொண்ட பக்தி இந்த பாடலில் வந்து இது பெரியாழவரை வந்து எழுப்புகிறார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க ஸோ இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வருஷத்தை விளக்க முடியாது இல்லையா கண்டிப்பாக ஸோ அதனால் இந்த பாட்டை பொறுத்த ஃபஸ்ட்டு பாட்டு ஸ்டார்ட் ஆகுது பள்ளி எழுச்சி பாடலில் முதல் பாட்டு அதாவது எல்லாமே எழுந்து வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வந்து பெருமாளை செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி பாடல் ஸோ புள்ளும் சிலம்பான பாட்டு இது உங்களுக்காக ஆண்டாள் திருவடி வாழ்க இந்த பாட்டை கேட்டு இனிமேல் காலங்காலத்தான் சீக்கிரம் எழுந்த பெருமாளை கொண்டு போய் நம்ம சேவிக்கிறோம் இல்லையா ஆண்டாள் திருவடி சரணம் நன்றி